சென்னை தீவுத்திடலில் காணும்பொங்கலை முன்னிட்டு தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள 47வது சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சியை காண ஏராளமான பொதுமக்கள் குவிந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எம்மை செய்தியாளர் ஜானகிராமன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். ஜானகிராமன், வணக்கம். இது குறித்த விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம். தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் 47வது சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி சென்னை தீவுத்திடலில் அமைக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 4ஆம் தேதி துவங்கிய சுற்றுலா பொருட்காட்சிக்கு தினமும் ஏராளமான பொதுமக்கள் பொழுதுபோக்குக்காக வந்து செல்கின்றனர். இந்நிலையில் தற்போது பொங்கல் விடுமுறை என்பதாலும் காணும் பொங்கலை முன்னிட்டும் தீவுத்திடலில் பொருட்காட்சியை காண ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தற்போது குவிந்து வருகின்றனர். அந்த காட்சியை நாம் தற்போது காண முடிகிறது. இந்த பொருட்காட்சியில் தமிழ்நாடு வனத்துறை, சுற்றுலாத்துறை, ரிசர்வ் வங்கி, பட்டு வளர்ச்சித்துறை, கல்வித்துறை, பல்வேறு துறை சார்ந்த தகவல்களை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் ஏராளமான ஸ்டால்களும் அமைக்கப்பட்டுள்ளது. அதனையும் பொதுமக்கள் கண்டு களிக்கின்றனர். அது மட்டுமின்றி பொதுமக்களுக்காக பல்வேறு வகையான உணவுப் பொருட்கள், ஆடைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், மூலிகை மருந்துகள் போன்ற பல்வேறு கடைகளும் அமைக்கப்பட்டு அந்த கடைகளிலும் பொதுமக்கள் மகிழ்ச்சியாக பொருட்களை வாங்குகின்றனர். அத்துடன் ஏராளமான பொதுமக்கள் வருவதால் சுற்றுலா பயணிகளுக்கான குடிநீர், கழிப்பறை மற்றும் ஆம்புலன்ஸ் போன்ற அடிப்படை வசதிகளும் இங்கே ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை மகிழ்விக்க பல்வேறு விதமான ராட்டினங்கள், பனிக்கட்டி உலகம், பேய் வீடு, துபாயின் புர்ஜ் கலிஃபா, சிறுவர் ரயில், 3D திரையரங்கு போன்ற 32க்கும் மேற்பட்ட பொழுதுபோக்கு அம்சங்களும் இங்கு அமைக்கப்பட்டு அதன் மூலம் பொதுமக்கள் தங்களது குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் பொழுதுபோக்கு மகிழ்ச்சியாக கழிக்கின்றனர். அந்த காட்சியை நாம் தற்போது காண முடிகிறது. இத்துடன் தீவுத்திடலில் தற்போது பயணிகள் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பொதுமக்களின் பாதுகாப்பை முன்னிட்டு 150க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டும் அவ்வப்போதும் போலீசார் நேரடியாகவும் கேமராக்கள் மூலமும் கண்காணித்து வருகின்றனர். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் ஒளிபரப்பு மூலமும் போலீசார் அறிவுறுத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஜானகிராமன்.